இஓஸ் பிஓஸ் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற எனது அன்பு மாணவ செல்வங்களுக்கும், உங்களை இங்கே அழைத்து வருவதற்கு காரணமாக இருக்கின்ற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும், இது போன்ற விழிப்புணர்வு பேரணியை மக்களிடம் கொண்டு சென்றிருக்கின்ற பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதலில் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே வந்து அமர்ந்த பொழுது நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். விழிப்புணர்வுக்காக பிடிக்கப்பட்ட அந்த பதாகை வெயிலின் தாக்கம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நம்முடைய முகத்தை மறைத்து கொண்டு பிடிக்கின்ற ஒரு நேரம் வந்துவிட்டது. அதைதான் இங்கே அக்கா பேசும்போது கூட உரிய நேரத்தில் நம்ம ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அதிகப்படியாக நான் பேசுவதை காட்டிலும் இது போன்ற முன்னெடுப்புகளை, குறிப்பாக நம்முடைய அக்காவருடைய இந்த அறக்கட்டை, ஆலடி அருணா என்கின்ற இந்த அறக்கட்டளை சார்பாக மாணவர்களுடைய நலனாக இருந்தாலும் சரி, சமுதாய நலனாக இருந்தாலும் அதை தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நான் என்ன மறக்கலை, கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அன்புசஸ் ட்விஸ்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை இதயத்திலிருந்து தான் நான் வெளியிட்டேன். மாணவர்களுக்கான அந்த ஆங்கிலத்திற்கான அந்த புலமையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அதை, அந்த புத்தகத்தை இதே இடத்திலிருந்து தான் நான் வெளியிட்டேன் என்பதை இன்னும் நான் மறக்கலை. ஏன்னா அதை முடிச்சுட்டு நான் ஏறி காலில் ஏறும் போது கூட அங்கே இருக்கின்ற மாணவர்கள்லாம், சார் எப்படியாச்சும் ஆல் பாஸ் போட்டுருங்க சார்ன்னு சத்தம் போட்டதும் இன்னும் என் காதில் ஒழித்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் இந்த பள்ளி வளாகத்தை பொறுத்த வரைக்கும் என்னால் இது போன்ற மறக்க முடியாத பல நினைவுகள் வந்தது. ஒரு நாள் என்று சொன்னாலும், அது ஒரு வருடத்தை தாண்டி செல்வது என்று சொன்னாலும், என்னால் என்றைக்கும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வு அமர்ந்திருக்கின்றது. இன்றைக்கு இந்த புகை மாசு விழிப்புணர்வு எங்களுடைய பாரத சாரணி, ஒரு அமைச்சராக நான் கலந்து கொண்டிருக்கேன் என்பதை காட்டிலும் தமிழ்நாடு ஸ்டேட் பிரசிடென்ட் ஃபார் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸாக நான் கலந்துக்கிறேங்கிறது இன்னும் எனக்கு நான் அது பெருமையாக நான் அதை கருதுகின்றேன். அது அந்த விதத்தில் தான், ஏன்னா இது சாதாரண பேரணி கிடையாது. இந்த விழிப்புணர்வு என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நம்முடைய டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள் இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த புகையின் காரணமாக பல பொருளாதார இழப்பு கூட ஏற்பட்டிருக்கின்றது என்று பல ஆய்வர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது இந்த சிகரெட் பிடிக்கிறது புகை பிடிப்பதாக இறந்து போகிறதை காட்டிலும் இது போன்ற ஏர் பொல்யூஷனாக இறந்து போகுது. ஏன்னா இதுதான் மிகப்பெரிய ஒரு கொல்லி, உயிர் கொல்லி என்று இன்றைக்கு சர்வதேச அளவில் பேசப்படுகின்றது என்று கூட இன்றைக்கி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆக அந்த அளவிற்கு இந்த விழிப்புணர்வு இந்த வயதில் நமக்கு தேவை. ஏன்னா அடுத்தது போகி பண்டிகைன்னு அது மேலே நம்பிக்கை உள்ளவர்கள்லாம் கொண்டாடுவாங்க. ஒரு காலத்தில் டயர்லாம் போட்டு எரிச்சாங்க, இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் ஓரளவுக்கு இன்றைக்கு நம்ம அதை கட்டுப்படுத்திருக்கோம் என்று சொல்லும் பொழுது, ஆக இதே வேகத்தில் தான் இன்றைக்கு நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் பசுமை பள்ளி, இன்றைக்கு நம்முடைய முத்தமிழ் கலைஞர்கள் பிறந்த அந்த திருவாரூர் மாவட்டத்தில் அங்கே இருக்கின்ற ஒரு பள்ளியில் பசுமை பள்ளி அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கு நம்ம அங்கே வந்து புதிதாக ஒரு திட்டத்தை கடந்த ஆண்டு கொண்டு வந்திருக்கோம். இதை தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அடுத்தடுத்த ஃபேஸ் மாதிரி நாங்கள் அதை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் வனப்பரப்பை அதிகப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. அது இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா 23.7% இருக்குன்னா அது 33% நம்ம கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்க போகுது இது போன்ற ஒரு விழிப்புணர்வு பேரணி என்று சொல்லும்போது உள்ளபடியே எனக்கு அது பெருமையாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக நம்முடைய சாரண சாரணியரை சார்ந்திருக்கின்ற மாணவர்களை நீங்கள் பயன்படுத்தியிருக்கிறீர்கள். கண்டிப்பாக எங்களுடைய பிள்ளைகளை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு அது அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி, உதவி பெறும் பள்ளிகளாக இருந்தாலும் சரி, ஏன் தனியார் பள்ளிகளாக இருந்தாலும் சரி, எங்களுடைய ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் பசங்க இன்றைக்கு ஏறத்தால இந்த ஒரு 30 மாதங்களில் ஒரு 124 தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று என்னுடைய ஆய்வுப் பணிகளை நான் செஞ்சிருக்கிறேன். நான் இதுவரைக்கும் அந்த 124 தொகுதிகளுக்கு நான் செல்லும்போது அங்கே இருக்கின்ற பள்ளிகளுக்கு செல்லும்போது இங்கே ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் இருக்குதா, இங்கே யார் அதுக்கு ட்ரெயினராக இருக்கிறாங்க, எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்க யூனிஃபார்ம் வந்துருச்சு அப்படின்னு கேட்பதை நான் வழக்கமாக வைத்திருக்கின்றேன். ஏன்னா அந்த இயக்கம் என்பது சாதாரணது இல்லை. இது இன்டர்நேஷனல் லெவலில் பார்க்கும் பொழுது பல கோடி உறுப்பினர்கள் இதில் இருக்கின்றார்கள். ஸோ அதிலும் நீங்கள் ஒரு பங்காக இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கான ஒரு பெருமையாக நீங்கள் கருத வேண்டும். அது அந்த விதத்தில் ஒரு நல்ல ஒரு பேரணியை ஒரு நீட் ஆஃப் த அவராக இன்றைக்கி உள்ளபடியே இது தேவை. ஏன்னா யூரோப்பியன்ஸோடு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்தியர்களுடைய நுரையீரலுடைய அந்த வீக்கம், அந்த வீக்னஸ் பார்த்திங்கன்னா 30% நம்ம வந்து பலவீனப்பட்டு தான் இருக்கணும் என்கிற ஒரு ஆய்வே சொல்லி, இது காரணம் இது போன்ற இந்த புகை தான். ஆக இது போன்ற புகை வராமல், அது எந்த விதமாக இருந்தாலும் சரி, இது போன்ற ஒரு ஏர் பொல்யூஷன் வராமல் இருப்பதற்கு எப்படிப்பட்ட அவேர்னஸை இந்த வயதிலிருந்து நாம் கொண்டு செல்ல வேண்டும். அதை இன்றைக்கு இந்த பேரணியின் மூலமாக நீங்கள் மட்டுமல்ல பெரியவர்களும் அதை தெரிந்து கொள்கின்ற விதத்தில் இதை ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய ஆலடியார்ன அறக்கட்டளை சார்ந்திருக்கின்ற, குறிப்பாக இந்த பள்ளியை சார்ந்திருக்கின்ற அக்கா முன்னாள் அமைச்சர்
பூங்கோதை அக்கா அவர்களுக்கும் நம்முடைய டாக்டர் பாலாஜி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக அந்த விதத்தில் இங்கே வருகை தந்து பெருமை தேடிக் கொண்டிருக்கின்ற அனைத்து மக்கள் பிரதிநிதிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.